வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நேற்று விமான பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய 15 மணி நேரத்தில் 22,000 இருக்கைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்ட பணிகள் நேற்று தொடங்கின. அதன்படி இந்த நாடுகளிலிருந்து 22,000 பேர் தாயகம் திரும்புவதற்காக விருப்பம் தெரிவித்து பயணச்சீட்டுகளை பதிவு செய்ததாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் கூடுதலாக இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அங்கிருந்து பயணிகள் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து மட்டும் 300 விமானங்கள் இந்த திட்டத்தின் கீழ் இயக்கப்பட உள்ளன. வரும் 10ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை மூன்றாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.